வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது பிளவ வருடன் தமிழ் வருட புத்தாண்டு பொது பலன்கள். சித்திரை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரத்தில் 13/4/2021 பின்னிரவு 2:35 அளவிலே, ஆங்கில தேதி பிரகாரம் 14/4/2021 புதன்கிழமை வரையிலே புது வருடம் பிறக்கிறது. இந்த புது வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதும், பொதுவாக என்னென்ன நிகழ்ச்சிகள் நம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் நடக்கும் என்பதையும் நாம் பார்ப்போம். புது வருடத்தினுடைய கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை இங்கே கொடுத்திருக்கின்றோம், அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். மகர லக்னத்திலே பிறக்கிறது லக்னநாதன். லக்னத்திற்கும் 2க்கும் அதிபதியானவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார், அதாவது சனி பகவான் ஆட்சியில் இருக்கின்றார். 12/3 கூடிய குரு பகவான் 2லே சஞ்சரிக்கின்றார். 4/11 கூடிய செவ்வாய் பகவான் 6லே மறைந்திருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குகின்றார். 4/11 கூடியவர் 6லே மறைவது என்பது சற்று பலக்குறைவுதான், இருந்தாலும் மகர லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதி என்ற காரணத்தினால் மறைவதனால் எந்த விதமான தோஷமும் வராது. குரு பகவானுடைய பார்வை நல்ல பலன்களை தரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மகரத்திற்கு 5/10 கூடிய சுக்கர பகவான் 4லே இருக்கின்றார். உடன் 7 கூடிய சந்திரனும் 8 கூடிய சூரிய பகவான் உடன் சேர்ந்து மகரத்திற்கு 6/9 கூடிய புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகமாகி 3லே இருக்கின்றார். அதே வேளையில் செவ்வாய் பகவான் கடகத்திற்கு வரும்போது ஒரு சில சங்கடங்களும் ஏற்படும். குரு பகவான் கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்ப்பதனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதே பொதுவான பலன்களாகும். இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த பிளவாண்டு நமக்கு நடக்கப் போகின்றது என்பதை இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு உண்டான பொது பலன்கள். மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். உங்களுடைய ராசியிலே இந்த வருடம் ராசி பிறக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் 3லே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார். 2/7 கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே, 4 கூடியவர் சந்திரன் உங்கள் ராசியிலே, 5 கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். இதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லும். குறிப்பாக பொருளாதார துறையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சாதிப்பீர்கள். அதற்கு காரணம் 2 கூடியவர் உங்கள் ராசியிலே இருப்பதினாலும், வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேரும், 4 கூடிய சந்திரன் சேர்க்கையால் திருமணம் ஆகாது இருப்பவர்களுக்கு இந்த வருடம் சற்று வயது முதிர்ந்த இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கூட, 30 வயதிற்கு மேலே சென்றவர்களுக்கு கூட இந்த வருடம் சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான முறையில் திருமணம் ஆகும் என்று கிரகங்கள் விவரிக்கின்றன. அதேவேளை புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே புத்திரபாகியம் உண்டாகும். தொழில் துறையில் சரியான முறையில் அமையாதவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு நிச்சயமாக தொழில் அமையும். வேலை தேடுபவர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமையும். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். நிச்சயமாக எண்ணிய எண்ணங்கள் பரிபூர்ணமாக உண்டாகும் என்பதே இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளோ நட்பு வட்டாரங்களிலோ ஏற்பட்ட கசப்புகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி பிரிந்தவர்கள் இணைவார்கள். திருமண வாழ்க்கையில் சுபட்சமாக கணவன் மனைவியும் வாழ்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு எந்த காரணத்தையும் கொண்டும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் 2லே இருக்கக்கூடிய ராகு பகவானும் 8லே சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுமே அதற்கு அடிப்படை காரணம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அபாரமான வளர்ச்சியை நீங்கள் காணலாம். ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிய முயற்சியிலே உங்களுடைய முயற்சி பரிபூர்ணமான வெற்றி அடையும். அதற்கு காரணம் 10லே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானே அதற்கு முழு மூல காரணமாகும். மொத்தத்தில் மேஷராசிக்கும் மேஷ லக்னத்திற்கும் இந்த பிளவாண்டு தனப்பிராப்தியும் சந்தோஷமும் வளர்ச்சியும் வளமையும் கட்டாயம் தரும் என்பதை நாம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இந்த புது வருடத்தில் நாம் அனைவரும் பிதுர் காரியங்களை மறக்காமல் நாம் செய்ய வேண்டும். பிதர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் திதியை நாம் முறையாக செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மறக்காமல் நாம் சென்று வழிபட வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்தாலே நமது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டாய வளர்ச்சி பாதையில் செல்லும். நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் கடன்கள் எல்லாம் நிச்சயமாக பிதர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்று எல்லாம் வல்ல இந்த இறைசக்தியை உங்கள் சார்பாக நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.